ஆண்டுக்கு 70 கோடி டோஸ் உற்பத்தி செய்யும் வகையில் கோவாக்சின் தடுப்பூசி உற்பத்தி அதிகரிக்க உள்ளதாக பாரத் பயோடெக் நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஹைதராபாத் மற்றும் பெங்களூருவில் உள்ள தங்களது நிறுவனத்தில் உள்ள கிளைகளில் 70 கோடி டோஸ் தடுப்பூசி உற்பத்தி செய்யப்பட இருப்பதாக அந்நிறுவனம் கூறியுள்ளது. இந்தியாவில் கோவாக்சின் தடுப்பூசியை தயாரிப்பதற்காக பாரத் பயோடெக் நிறுவனத்திற்கும் அஸ்ட்ரா செனேகா நிறுவனத்தின் கோவிட்ஷீல்ட் தடுப்பூசி உற்பத்தி செய்வதற்காக இந்திய சீரம் நிறுவனத்திற்கும் சுமார் 4500 கோடி ரூபாய் வழங்க மத்திய அரசு நேற்று முன்தினம் ஒப்புதல் அளித்ததைத் தொடர்ந்து தற்போது தடுப்பூசி உற்பத்தி அதிகரிக்கப்பட உள்ளது. குறிப்பாக 18 வயதிற்கும் மேற்பட்ட அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளலாம் என மத்திய அரசு அனுமதி அளித்த நிலையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. ஏற்கனவே ஒப்புக்கொள்ளப்பட்டபடி ஒரு டோஸுக்கு 150 ரூபாய் என்ற விலை அடிப்படையில் சீரம் நிறுவனம் 200 மில்லியன் டோஸ்களும் பாரத் பயோடெக் நிறுவனம் மேலும் 90 மில்லியன் டோஸ்களையும் ஜூலை மாதத்திற்குள் அரசுக்கு வழங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மத்திய அரசு அண்மையில் மேற்கொண்ட முடிவின்படி சீரம் நிறுவனத்தால் மாநில அரசுகளுக்கு விநியோகிக்கப்படும் கோவிட்ஷீல்ட் தடுப்பூசியின் விலை ஒரு டோஸுக்கு 400 ரூபாயாகவும் தனியார் மருத்துவமனைகளுக்கு வழங்கப்படும் தடுப்பூசிக்கு ஒரு டோஸுக்கு 600 ரூபாய் என்றும் நிர்ணயிக்கப்பட்டு இருப்பதாக சீரம் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி ஆதர் பூனவாலா தெரிவித்துள்ளாா்.